ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 7.21. இது வந்து லாஸ்ட்டு, இந்த எக்ஸாம்பிள் சம்பளம் இதுதான் லாஸ்ட்டு. விச் இஸ் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எது சிறந்த முதலீடு? 12% ஆஃப் ருபீஸ் 20 ஷேர்ஸ் அட் ருபீஸ் 16. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அட் அப்படின்னா இது வந்து எதை குறிக்குது, மார்க்கெட் வேல்யூ. அதே மாதிரி அடுத்தது வந்து ஆர் வந்து 15%, தென் மார்க்கெட் வேல்யூ வந்து 24. இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்கம் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்கம் ஃபார் திஸ் இங்கே 16 ருபீஸ் மார்க்கெட் வேல்யூவாக இருந்தால் கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து நமக்கு 12 அப்படின்னா, அதனுடைய ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈச் கேஸ் பி அதனுடைய கம்பைண்டாக எடுத்துக்கணும், 16, 24 கம்பைண்டாக எடுத்துகிட்டு அதை வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற இடத்துல இந்த மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 வர்ற கேஸில் நம்ம அதனோட ரெண்டினுடைய ப்ராடக்டை எழுதணும், இதனுடைய மார்க்கெட் வேல்யூ அதனுடைய மார்க்கெட் வேல்யூ ரெண்டினுடைய ப்ராடக்டாக இந்த இடத்துல எழுதிக்கணும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்க, கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 24 × 12, ஸோ 288, இங்கே வந்து 288, இன்கம் 1 வந்து 288. அதே மாதிரி இதுலேயும் இன்கம் ஈக்குவல் டு இங்கே நமக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன 24, நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் வந்து 15, அப்போ கம்பைண்டாக வரக்கூடியது 16 × 24. ஸோ இந்த 24 கேன்சல். ஸோ இங்கே 16 × 15, என்ன இருக்குது 210. அப்போ விச் இஸ் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேஸ் 1 இஸ் பெட்டர், தேர் ஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேஸ் 1 இஸ் பெட்டர். நான் ஆன்சர் தப்பாக எழுதிட்டேன், இந்த இடத்துல 214 வரும். ஸோ முதலாவது முதலீடு வந்து சிறந்த முதலீடாக அமையும் அப்படின்னு சொல்லி.